சமீபத்தில் உங்களை பற்ற பேச்சு அதிகமாக இருக்கு. தப்பா இல்லையா? அந்த அழுது முடிச்சுன்னு டக்குன்னு எழுந்திரிச்சாரு. அவங்களோட ஒரு மகன் கமல் அப்படின்னு ரெண்டு மகன் அவரு காமெடி காமெடியா சொல்லிட்டாரு. சின்சியரா சீரியஸா சொல்லணும்னா அப்ப நான் லேட்டா உடனே வரிசை அப்படி சேர்ந்து பின்னாடி அவர் பின்னாடி தான் இருக்கணும். அதனால பின்னாடி சொந்த படத்துலயும் இப்படித்தானா வந்த படத்துலயும் இப்படியா அல்ல அது ஆமா அது எம்ஜிஆர் சுட்டிங்கன்னா அங்கே யாரும் சிஎம் வந்திருக்க மாட்டோம். சிஎம் கோட்டையை ஒட்டி வெளியேறி எனக்கு இந்த இழிவு சாவு தேவைதான் கட்டமன அழகு படம் பார்க்க நான் அழுதுட்டேன். முதல் படத்துலலாம் எல்லாம் ஃப்ரீயாக நடிச்சாங்க. விஜயகாந்த் மட்டும் சம்பளம் நல்லடி சம்பளம். சத்யராஜெல்லாம் பேட்டா கூட வாங்கக்கூடான்ட்டான். செந்தில்லாம் வந்து அவங்க வீட்டு நகையெல்லாம் வாங்கி இடம் வச்சுருந்தேன் படம் எடுக்கிறதுக்கு. நான் ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்கேன், அன்றைக்கே போட்டிருக்கணும். கட்டி 20 வருஷமாகி போடாமல் இருக்கேன். நான் ஒரு நாள் போடணும் இல்லையா? அது அங்கே நிகழுது. எங்கே சார் முன்னாடி நிகழுது. சினிமாவுடன் சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட இருக்கவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எஸ் தமிழ் சினிமாவுக்கு இவர் ஆற்றிய பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான பங்கு. அதாவது 7 வயசுலேருந்து சினிமா சென்னை நோக்கி பயணம் வந்தவர். இன்னைக்கு சினிமாவில் அவர் பார்க்காத விஷயங்கள் தெரியாது, அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது, அவர் பார்க்காத அனுபவங்கள் கிடையாது. அவ்வளோ அனுபவங்களோடு இருக்கக்கூடிய நடிகர், தயாரிப்பாளர், எழுத்தாளர் சகிலி முருகன் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சௌரியமாக இருக்கேன். சமீபத்தில் உங்களை பற்ற பேச்சு அதிகமாக இருக்கு. முக்கியமாக காரணம் என்னங்கிறது அந்த மொமெண்ட்டை பற்றி நம்ம பேசிடுவோம் ஃபர்ஸ்ட்டு. தப்பா இல்லையா? ஐயோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. அதாவது சிவாஜி ஐயா அவர்கள் அந்த தேவர் மகன் காட்சியில் வந்து வடிவேலு ஐயா அவர்களும் நீங்களும் சேர்ந்து நடித்த அந்த ஒரு சீனை வந்து சமீபத்தில் வடிவேலு அவர்கள் வந்து மெடலில் சொல்லியிருந்தாங்க. அதில் குறிப்பாக துண்டு வச்சுக்கிட்டு, யாரா இவ்வளோ பாசக்காரனா அழுகிறீங்களேடா அப்படின்னு சொல்லி சிவாஜி ஐயாவே பாராட்டினதா சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மொமெண்ட் என்ன நடந்தது? ஏன்னா இப்போ ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் இந்த வீடியோவை திருப்பி போட்டு பார்த்தா. அவர் காமெடியாக சொல்லிட்டாரு. சின்சியராக சீரியஸாக சொல்லணும்னா அந்த அழுது முடிச்சுன்னு டக்குன்னு எழுந்திரிச்சார் அண்ணன். ஏய் என்ன தான் பார்த்துக்கிட்டாரு, என்னடா அண்ணன் செத்து போயிட்டான் நடிதியாடா, என்னென்ன இத்தனை பேர் தான் ஏன் சத்தமாக கேட்டு மோசந்தானே என் காதில் கேட்குது அப்படின்னாரு. கொஞ்சம் எல்லோரும் சைலண்ட். அவருக்கு இப்போ அந்த ஹார்ட்டில் இது வச்சுருந்தது. 4 வருஷம் 3 வருஷம் சொல்லிட்டே இருப்பா அடிக்கடி, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அதிகம் சொல்லிகிட்டு இருக்கேன், உள்ளே டாக்டர் சொன்னது தான்டா சொல்கிறேன் நான். இந்த அந்த சீன் நடந்தால் தான் அவங்களோட ஒரு மகன் கமல் அப்படின்னு ரெண்டு மகன் தலைவாசி போகிறக்காரன் ரெண்டு பையன் அவனுக்கு. வடிவேல் மேடையில் ஒரு பையன் சொல்லிட்டான். வடிவேல் எதுவும் காமெடிக்கு ஒரு ஸ்கெட்ச் பண்ணி சொன்னால் ரைட்டு, சொன்னால் தப்பு இல்லை, மேடையில் பேசுகிறதுல அப்படி இப்படி எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கணும். இது நடந்தது நிறையா. அது அந்த தேவர் மகனால் அண்ணன்ட்ட பல நாட்கள் பேசுகிற ஒரு வாய்ப்பு. கணேசன்ட்ட ஒரு நாள் பேசிட்டு போகிறது வேறு, கண்டா சோக்கியமாக நடித்தேன் நடிப்பு வேறு. இது ரொம்ப நான் ரொம்ப மனோட்டு பேசிக்கிறோம் ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் அவர் இழப்பு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, ரொம்ப தாங்க முடியாத இருந்தது. ஐயா காரு அப்படி நீங்கள் சொல்லுவீங்க, சொல்லுவா கூட ஏ கார்லாம் வேணாம் போடா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த சீன்லாம் பார்க்குறப்போ ரொம்ப இமோஷனல் கனெக்ட் ஆகும். அந்த சிவாஜி ஐயாரோட நீங்கள் நடித்த அனுபவம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ நான் அந்த வெளியேருந்து ரோட்டில் ஒரு பாசிங் சார்ந்து வீடு கேட்டில் என்ட்ராகும். அப்போ நான் லேட்டாக உடனே வரிசை அப்படி சேர்ந்து பின்னாடி அவர் பின்னாடி தான் இருக்கணும். அதனால் பின்னாடி அப்படி சொந்த படத்துலேயும் இப்படி தானா வந்த படத்துலேயும் இப்படியா இல்லை லேட்டாக வந்தார் கேட்குறாரு. நடிக்க வந்த படம் சொந்த படத்துலையும் இப்படி தான் வருவா நீ நான் இல்லை இல்லை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க சரி சரி ஆ வா வா அப்படி அந்த மாதிரி ரொம்ப டேக்கி டீசியாக எடுத்துக்குவார். ரியல் அவருக்கு என்ன சொல்கிறது, அவர் உச்சந்திலேருந்து உள்ளங்கள் வரைக்கும் எல்லாமே நடிக்கும். அவர் அதை வந்து இப்போ நடிப்பினுடைய பல்கலைக்கழகம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு தான் நிறையா அவயவத்தில் நடிக்கும்போது வேறு மாதிரி தெரியும், பட் எடுக்கிறது அங்கேருந்து எடுக்கணும். இப்போது சினிமாவுக்கு அது தேவையில்லாமல் போயிடுச்சு. ஒரு ஆர்டிஸ்ட்டு டயலாக் பேசுகிறான்னா அவனுக்கு ஜூம் டைட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மெதுவாக போய் சார்ஜ் பண்ணும். அப்போ அவன் என்ன ஃபீல் பண்ணுறான், என்ன எமோஷன், டயலாக்கும் பைஹாட்டாகும் ரியாக்ஷனும் ஆகும். அழுதுருக்காங்க தியேட்டர்லாம், அதுதான் காரணம். இப்போ அழுகே வராது, இப்போலாம் அந்த மாதிரி ஷார்ட்டே இல்லை, அந்த மாதிரி சீக்வன்ஸும் இல்லை. காமெடி பார்த்தாலே அழுக ஆரம்பிக்கிறான். இல்லை அது ஆமாம் அது விஷயம். அதாவது உங்களுக்கு ஷார்ட் சினிமா சொல்கிறது அப்படின்னா ஜனங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோங்கிறத அவங்க ஹார்ட்டுக்குள்ளே போகணும். கண் வழியை தான் போகும் எல்லாமே, கண்ணு பார்க்கும்போது இருப்பான். ஏன்னா அது ஒருத்தர் 10 தடவை 7 தடவை படம் பார்த்தான், வெளியே வந்து பாட்டு பாடுவான். அந்த பாட்டை லிரிக்ஸ் வந்து டியூன் தெளிவாக இருந்தால் ஈஸியாக பைஹாட் ஆகிடும், பாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அமைதி இல்லாத என் மனதின் படம்,
உலகே மாயவன் பாடாதும் இல்லை. இப்போ தேவதாஸ் பாட்டை எல்லாம் பாட்டு பாடினான். இப்போ மெலோடி சாங் மட்டும் சீகரா அது ஜெயராஜ் போட்டார். இவர் கூட இது சஹாரா அது மெலோடி சாங், அதெல்லாம் கவர்ந்தீங்க. மீன் பாஸ்ட் சாங்லாம் ரொம்ப வேகமாக இருக்குது, வேகமாக இருக்குது. அது கேட்டால் அவர் வயசானாலே அவரை அப்படி தான் சொல்லுவார், என் பையங்க அப்படி தான் கேட்குறாங்க, பையனும் கேட்கல இல்லைன்னு சொல்ல முடியாமல் இருக்கும். அங்கே சொல்ல முடியும், காலத்தால் ஒரு நாள் மாறும். ஓகே, கலைவாணர் ஐயா அவர்கள் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்க்குறப்போ புரட்சி தலைவரும் சரி சிவாஜி கணேசன் ஐயாவரும் சரி இருவரும் வந்து போட்டி போட்டு நடிச்சாங்க. அவங்க படங்கள் எல்லாமே 100 நாட்கள் ரெண்டு பேருக்குமே அதிகமாக ஓடிருக்கு. அப்போ வந்து அவங்களோட உங்களுக்கு நெருங்கிய நட்பு, அவங்களோட பழகக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருந்ததாக சொல்லி கேள்வி. இப்போது ரொம்ப தூரத்தில் இருந்தோம், ஏன்னா அப்போலாம் இப்போ மாதிரி சில ஈஸியாக ஷூட்டிங்கை தெருவெலாம் நடக்குது, ஃப்ளோர் ஷூட்டிங்கில் நடக்கும். அது ஷூட்டிங் உள்ளே போகிறதே கஷ்டம். எம்ஜிஆர் ஷூட்டிங்னால் அங்கே யாரோ சிஎம் வந்திருக்க மாதிரி இருக்கும், சிஎம் இல்லை பிரைம் மினிஸ்டர் வந்த மாதிரி இருக்கும், உள்ளே போக முடியாது. ஆர்டிஸ்ட்டே கரெக்டாக அவர் காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் தான் உள்ளே என்ட்ரு ஆகணும், மீது பேர் வெளியே தான் இருக்கணும். காஞ்சி தலைவரில் பார்த்தேன், அவர் மேக்கப் போட்டு வந்தோடனே வந்தாச்சான்னு கேட்டோம், வந்து உள்ளே செட்டுக்குள்ளே நுழைஞ்சா பானுமதிமா கார் நினச்சி உள்ளே போயிடுச்சு. அது வரையும் அது அங்கே வெயிட்டிங், அவங்க மேக்கப் போட்டு அங்கே வந்துச்சு. அந்த மாதிரி இருப்பான் அண்ணன் சுட்டி ஒரு சிலர் பார்க்கலாம், நடிக்கிறது பார்க்கணும் ஆசையாக இருக்குமே, நடிக்கும்போதே பயமாக இருக்கும், இப்படி நடிக்க முடியும் கணேசன் அப்படி நடிப்பார். கப்பல் ஓடித்தமிழ் ஒரு சீன் பார்த்தேன், அந்த தம்பி இதை பற்றி ஆடுக்கும் ட்ராலி ஷாட்டு அப்படி, அவர் முதல் டைட்லேருந்து அப்படியே பேக்கில் வரும், டபான் எபவுட்டன் திரும்பி பேசுவார், அப்படியே பொருட கண் அப்படியே தண்ணி வரும், லெமன் கண்ணப்பா வந்து பேசுவார் கூட்டு அப்படிம்பார், அவன் அப்படியே மைண்டு தான் இப்போ போகும்போது அதெல்லாம் செய்தார். அது மாதிரி அவர் நடிப்பை பார்த்தா நடிகர்களுக்கே பயமாக இருக்கும், சமையலை சாப்பிட்டு சமயக்காரனுக்கே பயம் வர மாதிரி நடிகனுக்கே ஜர்க்காகிற மாதிரி இருக்கும் அப்படி. ஆனால் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இது மட்டும் கேள்விப்பட்டது, 100 கட்டபொம்மன் 100வது ஆண்டு கூட 100 நாடகம் நடந்து இதில் பாராட்டினாங்க. ஆனால் அண்ணாமலை மண்டலத்தில் மாப்போசி அண்ணா அப்போது வந்து இதான் மார்லன் ப்ராண்டோ சொன்னார், அவர் அண்ணா சொன்னார், தமிழகத்தின் மார்லன் ப்ராண்டோ சிவாஜி கணேசன். அப்புறம் தான் மார்லன் ப்ராண்டோ படம்லாம் எல்லோரும் பார்க்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி மாப்போசி வர்ணித்தார், மூக்கு கண் அவர் டோன் அவர் லிப்பு இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி வந்தேன். அது எந்த வேஷம் போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அமைஞ்சு விரிவு கொடுக்கும். இறைவன் படைப்பில் ஒரு வினோதமான படைப்பு சிவாஜி கணேசன், அது அது அதனால் அது வரப்பிரசாதம் வந்து சேர்ந்தவர். இப்போ இருக்கும் அந்த வேஷம்லாம் போட்டு பாருங்கள், இப்போ இருக்க இறைவன் நினச்சி பாருங்கள் பொருந்துமான, அந்த அம்பியாவதி மாதிரி அந்த கட்டபொம்மன் மாதிரி அழகாக போட்டு நிறுத்த முடியுமா பாருங்கள், அந்த வேஷம் அந்த காலகட்டத்தில் கடவுளால் தரப்பட்டது. அதெல்லாம் வஉசி கேரக்டரு அந்த கோட்டில் பேசுகிற ஒரு ரொம்ப கேரக்டர், ரொம்ப கோட்டை விட்டு வெளியேறி எனக்கு இந்த இழிவு சாவு தேவைதான் கட்டபொம்மன் அழகு படம் பார்க்க நான் அழுதுட்டேன். கட்டபொம்மனே மனம் வருந்தி கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவு சாவு தேவைதான் தூக்கு தண்டனை போகிறார் போகும்போதுன்ட்டு சொல்லி ஃபீல் பண்ணுவான். சக்தேசன் சாமி டயலாக் அது பேசுகிறவர் அண்ணன் கணேசன், அதெல்லாம் உயிரோட்டமான டயலாக். அது மாதிரி படங்களில் டயலாக் சீனு இப்போ ஒரு சில படங்கள் வருது, காமெடி படங்களில் சில படங்கள்லாம் நல்லா பண்ணுறாங்க, நம்ம நடிச்சுட்டு வரேன், நிறைய படங்கள் நடிச்சிருக்கு வந்திருக்கு நடிக்க போனோம். அதே மாதிரி சென்னையில் வந்து நான் ஒரு தங்கின இடத்துல ராஜமோகன் அவர் வந்து கலைஞர் கும்பன் இருக்கும், அவரை வச்சு தான் கலைஞர் பாட்டெலாம் நடித்தது, மணிமூடன் நடித்தேன். பிற்காலத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருந்தார் ராஜமோகன். நான் சாப்பிட்ற ஹோட்டல் லீவுனா கூட வீட்டில் சாப்பிட்டு முருகன்னு கூப்பிட்டு வந்து வீட்டில் சாப்பிட போடுவார், வீட்டில் சொல்லிட்டு போவார், முருகன் வந்து அவனை சாப்பிட சொல்லணும். அவர் அண்ணா வேஷம் போடுவார், அண்ணா ஒரு காவியம்னு ரொம்ப ஃபேமஸ், அண்ணா மாதிரியே இருப்பார், அண்ணா மாதிரி வாய்ஸில் பேசுவார், நிறைய அடிச்சுவார் நம்ப வச்சுட்டு அந்த டவுல் எடுத்து துடைக்கிற மாதிரி பொடி போடுறது பேசுறது. தமிழ்நாடு பூரா நாடகம் நடந்துச்சு அண்ணா ஒரு காவியம், மிகப்பெரிய கலைஞன் அவர். சங்கிலி முருகனே அது வந்து எங்கள் ஊரில் கள்ளக்காவ தலங்காவம்பாங்க, அதை வந்து அந்த கள்ளக்காவ வகைரா நாங்கள் சங்கிலி வகைரா தான், அது பேர் அப்படி சிங்க் ஆகிடுச்சு அப்படியே. அந்த பெருமையெல்லாம் பாக்யராஜுக்கு தான் செய்யணும், லைஃப்லேயே சினிமா உலகத்துக்கு எனக்கு பிரவேசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து ஏதோ கண் இமைப்போடு கொண்டு வந்து சேர்த்தாரு பாக்யராஜ், என்றைக்கும் மறக்க முடியாது. அவர் இந்த இடத்துல நான் உங்களை ரொம்ப பெருந்தன்மையாக நினைக்கிறேன், உங்களோட ஒரு ஜூனியராக இருந்தாலும் அவருக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு மனப்பான்மை அதுவே ரொம்ப பெரிய இல்லை. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார், உங்கள் செட்டெல்லாம் வந்துட்டாங்கன்னே நீங்கள் வரல, நான் டைரக்டராக அவங்க செய்வேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி செஞ்சேன். அதே மாதிரி
எதுவும் கடவுள் திருவிழா எல்லாத்தையும் எங்கே போனாலுமே அதே இதாக அது மாதிரி இது மாதிரி ஒவ்வொருத்தர் படம் எடுத்ததே பெரிய ஃபண்ட்ஸ் வச்சுட்டு எடுக்கலாம். நட்பு, மேலே உள்ள பாசம், முதல் படத்துலலாம் எல்லாம் ஃப்ரீயாக நடித்தாங்க. விஜயகாந்த் மட்டும் சம்பளம், நளினி சம்பளம், சத்யராஜெல்லாம் பேட்டா கூட வாங்கக்கூடான்ட்டாங்க. அஸ்டண்ட் பேட்டா வாங்க பார்த்தது. நான் அப்போ வெளியில் எங்கேயோ ஷூட்டிங் போயிடுவேன், நிறைய படம் சிதம்பரம் ஷூட்டிங் போயிட்டேன். ஓகே, இங்கே வந்து பாக்கியராஜ் ஷூட்டிங், கோகுலசாமி கூட, அப்புறம் செந்தில் கவுண்டமணி, செந்தில்லாம் வந்து அவங்க வீட்டு நகையெல்லாம் வாங்கி இடம் வச்சுருந்தேன் படம் எடுக்கிறதுக்கு. அவ்வளோ ரிலேட்டிவ் கூட அவரும் போயிடும். அவங்கெல்லாம் ரொம்ப அவன் மணியாக அதை மாதிரியெல்லாம் அண்ணன் பாம்பும் படம் பண்ணு படம் படம் எடுக்கிறது எல்லோரும் பயப்படுவோம், படத்தை நடிக்கிறதுக்கே வாய்ப்பு, படம் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு. அவர் இளையராஜா பெரிய எனக்கு உதவி, அவர் நம்ம நாடகத்தில் இருந்ததுனால அவர் ரெண்டு படம் பணம் வாங்காமல் பண்ணு. அதுக்கப்புறம் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் ஓகே போனது, அப்போ நீ ப்ரொடியூசர் நம்ம சி டேரக்டர் அவ்வளோ பேசி. ஸோ அந்த முதல் படம் எப்படி நடந்தது ப்ரொடியூசராக? ஏன்னா எங்கள் ஊர் பாட்டுக்காரன் முதல் கண்மடிக்கலான முதல் படம். ஓகே, ஸோ அந்த முதல் படம் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு, ஏன்னா நீங்கள் அப்போ தான் சினிமாவில் நடிச்சிருக்கீங்க, பெரிய வருமானம் அந்த டைமில் இருந்திருக்கு. இல்லை கிடையாது கிடையாது, அதான் சொன்னேன் எல்லாம் இலவசம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். ஒரு விஜயகாந்துக்கு அப்போ உள்ள சம்பளம் அது கொண்டு வாங்கிட்டார், அவ்வளோ கால் ஷீட் கொடுத்துட்டார், அவர் கொஞ்சம் மார்க்கெட் இருக்குது, மீதி எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. நான் இல்லாத இடத்துல அவங்க அதட் வாங்க சீக்கிரம் எடுங்க ஐயா, அவர் ஊரில் இருந்தால் அண்ணன் போ அவர் அதான் சத்யராஜ் அசிஸ்டன்ட் பேட்டா கூட வாங்கக்கூடாது. அவன் சீனியரே ஒரு பணம் இருக்கிறார், அவர் என்னுடைய பேக்ரவுண்ட் தெரியும், பெரிய வசதி இல்லாதது ஏதோ ஒரு தைரியத்தில் எடுக்கிறார். அது வந்து ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நாடகத்தில் நடிப்பேன், நாடகம் நடத்துவேன், பார்ட்டியும் வச்சுக்கிடுவேன், படத்தில் நடித்தேன், படமும் எடுப்பேன், அது அப்படியே வந்துச்சு. அப்புறம் ஸ்கிரிப்ட் பண்ணுறது நம்ம பண்ணுவோம், கரிமெண்ட் கருவாயினே அந்த ஸ்டார்ட்டை சொன்னதே மதுரையில் கேள்விப்பட்டிருக்கு, சொன்னப்படையில் கருவாயினும் மதுரையில் பிற படமான ஆள், இங்கே கம்யூனிட்டி தேவர் கம்யூனிட்டி, அவன் இந்த வில்ல இது கவட்ட வாரில் இது வச்சு அடிக்கிற குறிப்பாக கெட்டிக்காரன் ரொம்ப ஃபேவரட், அதை வச்சு கடை பண்ணுவோம். அதை சினிமா பண்ணும்போது சினோரியா பண்ணும்போது சில சீன்ஸ் சேர்த்துக்குருவோம், சில அங்கங்கே தேவை பண்ணது கோகுலக்ஷனா கூட இருந்தால் அவர் கதை வசனதுனால. ரெண்டாவது எங்கள் ஊர் பாடகம் ஃபுல் ஸ்கிரிப்ட் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். அது சில பேர் அதுக்கு முன்னாடி பாட்டு பாடி பால் கறக்கிறது காமெடி பண்ணாங்க தெரியாமல் பேசணும், அது கிரிட்டிசைஸ் முட்டாத்தனமானது. என்ன கேட்டிங்கன்னா வேணுகானம்னே இருக்குது, பசுக்கள்லாம் வரும், கிருஷ்ணர் வேணுகானம் வச்சு எங்கள் வீட்டில் 200 பசுக்கள் கிடமாட்டு இருந்தது. நான் எங்கள் ஊர் பாட்டுக்காரனப்போ அந்த ரைட்டர் ரஜேந்திரகுமார் கூட்டிகிட்டு போனேன், சாயங்காலம்னே மாடெல்லாம் அப்படி அடைஞ்சிருக்கும் பசுக்கள்லாம், இந்த சின்ன வயசு பால் குடிக்கிறது கண்டுமா அது தனியாக இருக்கும், கம்பு தான் போட்டிருப்பாங்க குறுக்க. ஓகே, ஏய் ஏய் அப்படிமா அது போங்க, நாகு நாகுன்னா அந்த 20 கண்டில் நாகு மட்டும் ஓடும், பேச்சு பேச்சு அந்த பேச்சு மட்டும் ஓடி பால் கிடையாது. அப்போ வந்து அதை பற்றி வர்ணிக்கணும் அந்த பால் கிடையாது, பேச்சு நீங்கள் மலையில் போகும்போது நீங்கள் வாழ்மை அப்படின்னு பண்ணால் தான் நிற்கும், இல்லைன்னா கால் உதையும். முருகன் ஓசை பெருசாக பேச சங்கிலி சங்கிலின்னு பேசப்பட்டது. அப்புறம் மதுரையில் எங்கள் நாடகங்களுக்கெல்லாம் லைட்ஸ் மைக்கெலாம் கொடுப்பாங்க, பல்ராம் எலக்ட்ரிக்கல்ஸ்னு ரொம்ப ஃபேமஸ், திண்டுக்கல் ரோடு தான் நாடக சென்டர் மதுரையில், அங்கே தான் நாடக நடிகை ஸ்பெஷல் நாடக நடிகை இந்த சவால் நாடக நடிகைலாம் கூடுறது வைக்கிறது பெரிய கிடையாது. அதே திண்டுக்கல் ரோட்டில் ஓப்பனாக டிக்கெட்லாம் ஓப்பன் ஃபங்க்ஷன்லாம் பாக்யராஜை கூப்பிட்டு சங்கிலின்ற பட்டத்தை அவருக்கு கொடுக்கணும், விழா மாதிரி நடத்தணும்னு ஏற்பாடு பண்ணி நடத்திட்டாங்க. பாக்யராஜ் வந்தார் மதுரை தம்பதியாக வந்து, நான் அவன் சொன்னேன் மேடையில் முருகனுக்கு சக்தி வேல் வழங்குற மாதிரி எனக்கு சங்கிலின் பட்டத்தை நீங்கள் அந்த கேரக்டையும் கொடுத்து பட்டத்தையும் கொடுத்தீங்க ரொம்ப நன்றின்னு சொன்னேன். அது மறக்க முடியாத நிகழ்ச்சி. அது எந்த இடத்துல நடந்தனா, நான் சின்ன வயசு எனக்கு பாட்டி வளர்ந்த தெருவில் தான் இருக்கு திண்டுக்கல் ரோட்டில், அங்கே தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் போகணும், யூசி ஸ்கூல் ஹை ஸ்கூல் போகிறது தான் அந்த இதுதான், ரெண்டு ஸ்கூலுக்கு போகிறது, நாடகம் பார்ட்டி நடத்துறது சபா நாடகம், இன்றைக்கும் திண்டுக்கல் நாடகம் தான் மார்க்கெட் அந்த அந்த ரோட்டில் அங்கேயே நடக்குதுன்னா அது பெரிய பிறந்த வீட்டிலேயே வாழ்க்கை நடத்துகிற மாதிரி அங்கேயே நடக்கும் அந்த விழா, பெரிய க்ரௌடு பார்க்கணும். வந்துருக்காரு எப்படி இருக்கும், முதல்ல மேடைக்கு வர முடியல திரும்பி போயிட்டார், அப்புறம் போலீஸ்லாம் அடித்து ஒதுக்கி பழையபடி மேடைக்கு வந்து அவங்க ரொம்ப கிராண்டாக நடத்தினாங்க, அவருக்கு மறக்கவே முடியாது. பகிராஜ வாழ்நாள் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறது ராஜா இளையராஜா பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தார். அதே மாதிரி 80-ல் 81-ல் முருகாலயா முத்துசுவாமி அவர் வந்து சங்கல் முருகனுக்காக தேவர் அவார்டு சின்னப்பாத்தி சாண்டோ சின்னப்பாத்தி அவர் அவார்டு கொடுக்க அமிதாப் பச்சனை வரவழைச்சி மியூசிக் அகாடமியில். ஓகே, ஆமாம், 1980 ஆண்டுக்கான சிறந்த நடிகர் சிறப்பு பரிசு 1/10/81 என்று அமிதாப் பச்சன் தேவர் விருது வழங்குகிறார் சங்கிலி முருகன். இப்போ இதெல்லாம் பொக்கிஷம் தான் நினைக்கிறேன். டச் பண்ணது அவர் நான் மேடைக்கு ஒன்றும் கைதிட்டாங்க, அவர் பார்க்குறாரு ஒரு யாருன்னு, அப்போ தான் ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கேன் வந்துட்டுருக்கேன். அந்த முதல் படமே ரொம்ப
பேச வச்சது. அந்த முருகாலயாவுக்கு ரொம்ப முத்துசாமிக்கு நன்றி சொல்லி ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அப்புறம் ரெண்டு படம் ஸ்கிரிப்ட் பண்ணேன், பாண்டிய நடுத்தங்கம், பெரியவிட்டு பண்ண காரணம், டைட்டில் வைக்கிறதே கதையும் அதுவும் ஒன்றும் வில்லேஜ் ப்ராப்ளம், எங்கள் ஊர்லேயே சொல்லிடணும், எங்கள் ஊர் சுற்றி மைண்டில் அந்த ஊர் வச்சுக்கணும், இந்த இடத்துல சீன் இந்த வாழ்க்கையால் இந்த ஆர்ட்டில் இது சீன் அது இதுன்னு மைண்டில் ஊராக இருந்ததுனா அதே லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அது நமக்கு ரியலாக இருக்கும், அந்த அனுபவங்கள் அப்படியே உங்களுக்கு அப்படின்னா ஈஸியாக இருக்கும், அம்மா பண்ணணும். அதனால் அந்த படங்கள் எல்லாமே நல்லா போச்சு. அப்போ வந்து சினிமா வியாபாரங்கள் எல்லாமே ரொம்ப இதாக இருந்துச்சு, கொஞ்சம் இப்போ கடினமாகிடுச்சு, பணம் வைக்க ஆயிடுச்சு, இருந்தாலும் அதையும் போராடிக்கிட்டு தான் போய்கிட்டு தான் இருக்கும். ட்ராவல் சூப்பர் ஸ்டார் கமல் அவர்கள் கூட ஆமாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் பாப்பா. ஸோ அது அந்த அவங்க ரெண்டு பேரோட நட்பு எப்படி உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் போயிட்டு? அவர் சார் தெய்வீக நட்பு சார், ரஜினி சார் இன்றைக்கி வரைக்கும் இப்போ கபாலியில் கூட இருந்தேன் நான். நான் கொஞ்சம் நான் இங்கே செங்கல்பூரில் எங்கே செங்கல் கூப்பிடுங்க சார் போடுவோம் அன்ட்டு பகிர்ந்துக்கிறோம் பேசிடுறோம். அங்கே இந்த இதெல்லாம் படங்களை பற்றி சில இந்த படங்களை பற்றி அந்த மதுரவீர சாமிலாம் வச்சுருந்தாங்க அந்த கபாலியில் சீனில் வீட்டில் என்ன மதுரவீர சாமி இருக்கும் அதை பற்றி சொல்ல கேட்டுக்குவார். இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்கும் ரொம்ப பிரியம். அவர் கொடுத்தது தான் இந்த உத்தராட்சம். அவர் ஒரு நம்ம ஒன்று செயின் போட்டுப்பேன், புளியின செயினும் வாட்சியும் நட்டியிருப்பேன் ரொம்ப வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் கபாலியில் தான் பார்த்தேன். இன்னும் ரெண்டு நாள் கேட்டால் தொடர்ந்து நீ செயின் போட்டுப்பீங்களா முருகன்? ஆமாம். வாட்சி கட்டிருப்பீங்கள? இப்போ கட்டுறதில்லை சார். அப்புறம் ஒன்று கட்டுறது போடுறதில்ல சார், கட்டுறதில்லை சார்னு. அப்புறம் ஒரு நாள் சார் உள்ளே கூப்பிட்றாருன்னு கேரன் உள்ளே போனேன், செயின் எடுத்தார். என்ன சார் உங்களுக்கு தான் வேணாம் சார், நான் போட மாட்டேன் சார். சார் உங்களுக்கு தான் வாங்கிருக்கேன், போட்டால் கழட்டி வச்சுருங்க சார், நான் போட மாட்டேன். வாட்சியும் கட்ட மாட்டேன் சார், இதெல்லாம் செய்ய மாட்டேன் கட்ட மாட்டேங்கிறது அவர் தெரியல அவருக்கு. அப்போ என்ன சார் அன்னைக்கு தான் என் வாயினால் உத்தராசம் கொடுக்க போடுகிறேன்னு கேட்டேன். இதுக்கு இன்னும் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? நான் ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்கேன், அன்னைக்கே போட்டிருக்கணும், கட்டி 20 வருஷமாகி போடாமல் இருக்கேன் நான். ஒரு நாள் போடணும் இல்லையா, அது அங்கே நிகழுது. எங்கே ரஜினி சார் முன்னாடி நிகழுது. அவர் சக்கனம் உட்காந்துட்டார். அப்புறம் கூப்பிட்டு உத்தராசத்தை உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு. ஒரு புஸ்தகம் இருக்கார், நான் போடணும் சிவன் கோயில் கொடுத்து வாங்கி வாங்கி பையில் வச்சுருக்கேன் உத்தராசம்லாம். அப்புறம் உத்தராசம் ஒன்று நான் தரேன் அப்படின்னு ஒன்று முதல்ல ஒன்று கொடுத்தார். அது வாங்கி கூட அப்புறம் இன்னொன்று என் பிறந்த நாள் கொடுத்தது உத்தராசாக்கு வீட்டுக்கு வாங்கலாம் தரேன்னாரு. முதல்ல வாங்கினது என் மருமன் ஸ்ரீராம் கொடுத்தேன், அவர் போட்டார். இது ஆர்வம், இது என்னான்னு படித்தேன், ஞாபக சக்தி, புகழ், இதை நடிகனுக்கு வேணும் இல்லையா அப்படின்னு. அப்புறம் நாங்கள் சௌஜன்யமாக இருந்ததுனால தான் பிரம்மாண்டி வேலை பார்க்க கூப்பிட்டு நான் ஒன்லி டைரக்டர் கையெழுத்து போடணும் சொக்கில் இது எனக்கு தெரியும் நீங்கள் தான் அப்படின்ட்டார். எல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணேன், அவர் லாபம் இருந்தான். அந்த படம் கதை டிஸ்கஸில் கொடைக்கானல் கூப்பிட்டு கதை சொன்னார். ரெண்டு ஃப்ளாஷ்பேக் வேணாம் தகராறு பண்ணேன். ரெண்டு ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல கதையுமே டூ டைம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். 3 மணியாச்சு மத்தியானம், 3:30 மணி தான் சாப்பிட போனோம். அசண்டாய்ட் எல்லாம் இருந்தாங்க. அதுக்காக பல உதாரணம் சொன்னேன். நான் அவனை எடுத்தார், அந்த நாள் எடுத்தாங்க, ஃப்ளாஷ்பேக் ஜனங்கள் புரியாது சார். அது சேம் ஒரே கதையை 2 தடவை சொல்கிறோம், நமக்கு விவகாரம் சார் வேண்டாம். இந்த லாஸ்ட்டில் ஒரு 3000 அடி ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டு அதுதான் படத்துக்கு ஹிட் ஹெல்ப் பண்ணுச்சு. இதில் சாதாரண கிராம படமாக இருக்கும் முருகன் சார், அது இப்படி சொல்லுவோம் சார் ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டில்லு போடுங்க, விஷுவல் காட்டாதீங்க, வாய்ஸ் போடுங்க, அதில் விஷுவல் காமிச்சா இதுவும் உண்மைமா அதுவுமா எதுவும் புரியாது சார் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் அவர் நாலேஜில் அது வேணாம் சாதாரணமாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவோம் அப்படின்னு ஏதோ சொன்னார். இது அப்புறம் படம் முழுவதும் எடுத்து முடித்தோம், அவருக்கு நல்லா முடிச்சு. இல்லை எங்களுக்குள்ளே ஒரு சகஜமான நட்பு இருந்தனால தான் 2வது படம் நான் வேலை பார்த்தேன். அந்த படத்தில் அவர் வேணான்னு சொல்லுவேன், நான் அந்த படத்தை டிராப் பண்ணேன், அதுவும் அவரும் பெருசாக எடுத்து சரி சங்கமும் கோவக்கார ரைட் சொல்லிட்டார் ரைட்டா அப்படின்னு. அது மாதிரி எது நாம் டிசைட் பண்ணக்கூடிய படத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கு கிடையாது தெளிவாக சொல்லுவேன். சந்தேகம் வந்தால் நான் கேள்வி கேட்டால் பதில் நான் போய் சொல்லுவேன், நான் சொல்லணும். அப்படி வளர்ந்து வளர்ந்து வந்தோம். கடைசியில் தம்பி விஜய் வச்சு படம்